Here we are being under attack. You guys share the live video. These are Indians. They have attacked us at our hostel. Seriously, they have just come to our place. Guys, share. They are attacking us at our place. Hello. Watch out, guys. Guys, help us and share. This is the challenge we are facing right now here in India. Now they are arriving at our hostel. We cannot be surviving like this. We came to India here to study. Now we are being attacked just because this is time for Ramadan and Muslims who are praying, not even Christians. There have been existing Muslims here in India, but none of them talks about this. Why only the African students? Now they are breaking down the bicycles, the bikes, all, everything is being demolished down. Imagine bikes people costed for. They are on the floor here. They are down here. Really? Yeah. Now they have reached our rooms. All. Man. Emma, open. Emma. Who's getting what? Someone come to my room. They are dying with the person. Who's that? I'm telling you. Oh, what the fuck is going on? These guys have been hiding the racism and all that today. They have really shown their true color. There's no one. The police are not responding. So we don't know. The police, they are coming. Yeah. Wait, take a minute. It's right now that the police are responding. I don't know the call for support. Let's see what are they doing the other side. குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த தாக்குதல் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கு. இஸ்லாமிய சகோதரர்களை அட்டிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. அதுவும் நமாஸில் ஈடுபட்ட பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. இதை யார் நடத்தினாங்க அப்படிங்கிற விவரத்தை நடந்து 36 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் காவல்துறைக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க. 20 பேரை கைது செஞ்சுருக்காங்க. 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் அந்த கல்லூரியில், அந்த பல்கலைக்கழகத்தில் தாக்குதல் நடத்திய மாணவர்கள் மீது எதனால அவங்க மீது தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிற விவரம் வெளியிடப்படலை. பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் நீர்ஜா குப்தா அப்படிங்கிற அந்த லேடி பேட்டியே கொடுத்துருக்காங்க. எப்படி தெரியுமா பேட்டி கொடுத்துருக்காங்க? இந்த தாக்குதல் எவ்வளோ கடுமையாக இருக்குது. நமாஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் காவல்துறையில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் செய்திருக்கக்கூடிய புகார். இவங்க நம்ம இந்தியாக்காரங்க கிடையாது, வெளிநாட்டுக்கார மாணவர்கள். ஸ்ரீலங்கா, உஸ்பெகிஸ்தான், அதற்கு பிறகு ஆப்கானிஸ்தான் அண்டு தஜிகிஸ்தான், இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய 5 மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் ஒரு மாணவர் மட்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் இன்ன வரைக்கும் சிகிச்சை பெற்றுக்கிட்டே இருக்கார். யாரெல்லாம் வந்து தாக்குனாங்க, எப்படி வந்து தாக்குனாங்க அப்படின்னு அந்த மாணவர்கள்ட்ட போலீஸார் விசாரிக்கும் போது, எங்களுடைய விடுதியினுடைய இடத்துக்குள்ளேயே நுழைஞ்சு எங்களுடைய பெட்டு, எங்களுடைய லேப்டாப் எல்லாத்தின் மீது தாக்குதல் நடத்துனாங்க. நாங்கள் வேண்டான்னு சொன்னோம், அப்படி இருந்தும் அவங்க எங்கள் மீது தாக்குதல் நடத்துனாங்கன்னு அந்த மாணவர் கொடுத்த பேட்டியே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்போது இது தொடர்பாக துணைவேந்தர் பதில் சொல்லணும். குஜராத்துங்கிறது யார் ஆளக்கூடிய மாநிலம்? நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆளக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்தில் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே துணைவேந்தர்
அது தீவிரமாக செயல்பட்டு அடுத்த கட்டமாக வந்து இதை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக எடுத்து கொண்டு போகணும். ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தது மாணவர்கள் தான், பல்கலைக்கழக சைடில் இருந்து காம்ப்ரமைஸுக்கு தான் பெரிய அளவில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வெஜ்ஜு நான்வெஜ் அப்படிங்கிற பிரச்சனை பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்குது அப்படிங்கிறத பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருடைய ஸ்பீச்சின் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. எப்படி சொல்கிறாங்க, இங்கே குஜராத் பல்கலைக்கழகங்கிறது 1949 ஆண்டு காலத்தில் இருந்து இருக்குது. இந்த பல்கலைக்கழகத்தில் வெஜ்ஜு மட்டும்தான் வந்து ப்ரிப்பேர் செய்யப்படும், நான்வெஜ்ஜு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு உணவு அரசியலாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை அவங்க பதிவு செய்கிறாங்க. அப்போ பதிவு செஞ்சதுக்கு பிறகு வந்து இதை நம்ம வந்து எதோட பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, அப்படியே நம்ம சென்னை ஐஐடியோடு பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. சென்னை ஐஐடியில் தான் உணவு அரசியல் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. நமக்கு தெரிஞ்சு வெஜ்ஜு நான்வெஜ் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே தனித்தனியாக கேண்டீன் அமைத்து மாணவர்களை பிரித்து வைக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பேசு பொருளாக மாறிச்சு. மாணவர்களுக்குள்ள பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இங்கே அடிதடி பிரச்சனைகள் நடக்காது. அப்பப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு மாணவர் தற்கொலை உள்ளிட்ட நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டே இருக்கும். அந்த கேஸை பற்றி அடுத்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கேஸை மூடிட்டாங்க, பெற்றோர் வந்து பாடியை வாங்கிட்டு போயிட்டாங்க, அந்த கேஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரும் போயிடுவாங்க. ஸோ ஐஐடிக்குள் நிகழக்கூடிய மர்ம மரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனி டாபிக்கை எடுத்து பேசலாம். அந்த வகையில் இப்போ குஜராத் பல்கலைக்கழகங்கிறது உணவு அரசியலுக்கு பேர் போகிற ஒரு ஸ்டேட்டாக மாறி போய் நிற்கிது. அங்கே ஆளக்கூடியது பாஜக அரசு, உங்களுக்கே தெரியும். அப்போது அதனுடைய குஜராத் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் உணவு அரசியலில் இவங்க மாட்டிட்டாங்க அப்படிங்கிறது தான். அப்போது நமாஸ் பண்ண மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துறது தவறில்லையா அப்படின்னு கேட்கும்போது, வெளிநாட்டு மாணவர்கள் இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரை தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எப்படி வெளிநாட்டு மாணவர்கள் இங்கே வரும்போது இந்த நாட்டினுடைய கல்ச்சரை தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த நாட்டில் வந்து சைவம் மட்டும்தான் உணவா? இந்த கேள்வியை யாருமே கேட்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அப்போது இஸ்லாமிய சகோதரர்கள் இன்றைக்கி ட்விட்டர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்தியாவில் அவங்க தாக்கப்படக்கூடிய காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பகுதியாக இப்போ இந்த வீடியோவும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. தொடர்ந்து வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தான் சைடில் இருந்து இஸ்லாமோஃபோபியா அப்படிங்கிற அந்த மசோதாவே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஃபோபியா அப்படிங்கிறது எதிர்ப்பு பிரச்சாரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான எதிர்ப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்தியாவில் தொடர்ந்து, அதுவும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறுகளை புரட்டி பார்க்கும்போது வாங்கிய அடியின் காரணமாகவும் வழிந்த ரத்தத்தின் காரணமாகவும் நம்மளால் புரிஞ்சுக்கக்கூடிய உண்மையாக இருக்குது. இப்போது இந்த ஒன்றிய பாஜகவினுடைய அமைச்சர் கர்நாடகாவில் கூட ஷோபனா அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. இப்படி வன்முறையை தூண்டிவிடக்கூடிய வகையிலையும் அடுத்தவர்களை தரக்குறைவாக பேசக்கூடிய செயல்களையும் தொடர்ந்து பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவை விட்டே துரத்தி அடிப்பதற்கான காலங்கள் அப்படிங்கிறது வெகு விரைவில் இருக்குது. சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மனிதனை துன்புறுத்தக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது சக மனுஷன் அப்படிங்கிறத தாண்டி இப்போது பல்கலைக்கழக மாணவர்கள் மீது, படிக்கக்கூடிய மாணவர்கள் மீதும் இப்படி ஒரு அநியாய தாக்குதல்களை வந்து விரோதிகள், சமூக விரோதிகள் மூலியமாக நடத்தி காட்டியிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஸோ மாணவர்களிடையே இருக்கக்கூடிய உணவு அரசியல் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல உண்மை இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. ஸோ வெளியிலேருந்து எப்படி வந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து உள்ளுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய அட்டாக் நடத்துனாங்க, அதுக்கு பின்னாடி யார் காரணம் அப்படிங்கிறத பல்கலைக்கழகம் வந்து 36 மணி நேரத்திற்கு மேலாகியும் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கலைங்கிறது வருந்தத்தக்க நிகழ்வு. போலீஸாரும் இதற்கு உறுதுணையாக இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. போலீஸார் கூடிய விரைவில் குற்றவாளிகளை கைது செய்து உரிய தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க தன் கண்ணியமோடு பொறுமையோடு அவங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அவங்களுடைய அந்த மதத்தை அனுசரிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம இந்தியாவில் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பிரசாத் சிக்னேச்சர் தாழ்மையான கருத்துக்களாக பதிவு செய்கிறது. மதத்தை கடந்து அன்பை மட்டும் பரப்புவோம், அன்பை மட்டுமே நேசிப்போம், அன்பே அகில உலகத்திற்கான திறவுகோள் அப்படிங்கிற வார்த்தையை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. பல்கலைக்கழக மாணவர்கள் படிக்கிற வேலையை பார்ப்பாங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.